ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி கொழுக்கட்டை மோல்டு இல்லாமல் எப்படி அழகான ஷேப்பில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். சாஃப்டாக நம்ம மோல்டில் செய்கிறத விட கையிலே ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு தேங்காய் எடுத்துக்கலாம் பூர்ணம் செய்கிறதுக்காக. இதை ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போனால் போதும் நமக்கு. இதோட வெள்ளைப்பாவு காய்ச்சி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மண் இல்லாத வெள்ளம் எடுத்துருக்கிறேன், அதனால் நான் அப்படியே டைரக்டாக சேர்த்துக்கிறேன். பாருங்க, நான் டைரக்டாக வெள்ளைத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மண் தூசி இருக்கிற வெள்ளம்னா பாகு லைட்டாக தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் லைட்டாக ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க வாசனைக்கு. வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகட்டும். பாருங்கள், ஓரளவு நல்லா மெல்ட் ஆகி வந்துடுச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம மாவு பிசையலாம். நான் 2 கப்பு மாவு எடுத்துருக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். இதை நம்ம சேர்த்து நல்லா கரண்டியில் கிளறி விட்டுக்கலாம். சுடு தண்ணி தான் ஊற்றணும், அப்போ தான் சாஃப்டாக வரும் கொழுக்கட்டை. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கரண்டிலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்தா ஒரு வேளை கன்சிஸ்டன்சி மாறிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததும் 1-2 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க. பாருங்கள், இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது. இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் நமக்கு கொழுக்கட்டை சாஃப்டாக வரும். இப்போ 1 உருண்டை மாவு எடுத்துக்கலாம். இதில் நடுவில் இந்த மாதிரி சென்டரில் இந்த மாதிரி 1 குழி மாதிரி செய்யுங்க. அப்படியே மெல்லுசாக அப்படியே அதை பரப்பிட்டே வாங்க. இப்போ நடுவில் பூரணம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணுங்கள். 2 பக்கமும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா அது விரிசல் இல்லாத அளவுக்கு நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ விரலால் லைட்டாக 1 அழுத்தம் கொடுங்க. பாருங்கள், நம்ம விரலெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படியே பதிஞ்சிருச்சு. இதாங்க பிடி கொழுக்கட்டை. இப்போது நெக்ஸ்ட்டு 1 ஷேப் பண்ணலாம். அதே மாதிரி 1 உருண்டை எடுத்துகிட்டு நடுவில் நல்லா குழியாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மெல்லிசாக எடுத்துகிட்டு வாங்க. பூர்ணத்தை நடுவில் வச்சு அப்படியே லைட் லைட்டாக ஒன்று போல் 1 இடத்துக்கு எடுத்துகிட்டு வாங்க. சென்டரில் மாவு எல்லாத்தையும் விரிசல் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி தொட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. விரிசல் சரியாயிடும். விரிசல் இருந்தால் நமக்கு பூர்ணெல்லாம் வெளியில் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல 1 ஷேப் கிடச்சிருச்சு. இதில் உங்களுக்கு டிசைன் வேணும்னா இந்த கத்தியால் பேக் சைடில் லைட்டாக கோடு போட்டு விட்டுக்கோங்க. நல்லா டிசைனாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போது நம்ம 1 கவர் எடுத்துக்கலாம். இன்னொரு ஷேப் பண்ணலாம். பாலித்தீன் கவர், வாழையில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக தட்டிட்டு பூர்ணம் நடுவில் வச்சுக்கோங்க. இப்போது அதை நல்லா மடித்து விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு இன்னொரு ஷேப்பும் ரெடி. இது லைட்டாக ட்ரிம் பண்ணணும்னா கத்தியில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா அழுத்தி கொடுத்துக்கோங்க. இப்போது 1 பாத்திரத்தில் நெய் இல்லைனா எண்ணெய் தடவிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்ச கொழுக்கட்டை எல்லாத்தையும் இடியாப்ப பாத்திரம் இல்லைனா இட்லி பாத்திரம் மாற்றிக்கோங்க. 7 நிமிஷம் வேக விடுங்க. பாருங்கள், வேக வச்சு நான் எடுத்துட்டேன். பாருங்கள், ரொம்ப அழகாக பூர்ணம் எதுவும் வெளியில் வராமல் நல்லா வந்திருக்குது. பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.